வாழ்க்கையில தேடுகிற வெளிச்சம் எல்லாம் நீயே. தாய்மடிதான் 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 தொட்டில் அம்மாவோட கிழிஞ்ச சேல சோகம் வருமா பட்டில் வருமா பட்டில் ஆறாரோ அறிகிறாரோ தாயே ஆறாரோ அறிகிறாரோ. எல்லோருக்கும் வணக்கம். என் இந்திய தாய் திருநாட்டின் அனைத்து மக்களுக்கும் என் வணக்கம். ஜெய்ஹிந்த். எனது பெயர் சுகுணன். எனது தந்தையின் பெயர் சுப்பிரமணியன். அவருடைய தகப்பனார் பெயர் முத்தியாப்புள்ளை. நமது தாய் திருநாட்டின் சுதந்திரத்திற்காக இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்து பாடுபட்டவர். 1940-46 வரையிலும் வந்து சிங்கப்பூரில் அரசாங்கம் அமைத்து இந்திய தேசிய இராணுவத்தை அமைச்சு போர் பிரகடனம் செய்து 1944 1945 போர் நிறுத்தம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தியாவின் நாட்டு சுதந்திரத்திற்காக ஒரு பாடுபட்ட இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகியின் மகன் என்பதை நமது பொதிகை தொலைக்காட்சியின் மூலம் தெரிவித்துக் கொள்வதை ரொம்ப மிகவும் பெருமிதம் அடைகிறேன். இன்றைக்கு எந்தையும் தாயும் நிகழ்ச்சியில் நம்ம பொதிகை தொலைக்காட்சி நிலையம் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வரவழைச்சு ஒரு வாய்ப்பினை கொடுத்ததற்கு என்றென்றும் நான் நமது பொதிகை தொலைக்காட்சி நிலையத்திற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். மேற்கொண்டு இதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் நமது பொதிகை தொலைக்காட்சி நிலையத்தின் நேயர் பெருமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் ஜெய்ஹிந்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பூர்வீகமாகப்பட்டது கடலூர் மாவட்டம் கடலூர் முதுநகர் சிங்காரத்தோப்பு என்ற கிராமத்தில் கலங்கரை விளக்கத்தைச் சேர்ந்த வீதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் பாப்பாத்தி அம்மாள் அவர்களின் 4வது புதல்வன் நான். எனது தந்தை சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க சிங்கப்பூரில். 1940-46 வரலையும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க, அரும்பாடுபட்டாங்க. நேதாஜி இவங்கள்லாம் வந்து அவங்க கூட எல்லாம் ஒன்றா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நண்பர்கள்னு சொல்கிறத விட சகோதரமாக இருந்து சமத்துவத்தை வளர்த்தவங்க. இன்றைக்கி அவங்க இல்லை எனக்கு. நம்ம சுதந்திர இந்தியாவை எப்படிலாம் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்கன்றது வந்து எனக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் எனக்கு ஒரு அறிவுரையை சொல்லிகிட்டு இருப்பாங்க. எதாக இருந்தாலும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நிதானம் நிம்மதி தானம் நிதானம் பிரதானம் நேர்மை சத்தியம் உண்மை இதை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையிலையும் தவறவிடக்கூடாது. அப்படி நம்ம இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஆண்டவனால் எல்லா வித அனுகூலனும் திருப்தியான முறையில் நடக்கும் கிடைக்கும். எதுக்கும் பொறுமை பொறுமையே உலகத்தின் ஒரு இதுன்னு சொல்லிட்டு நிறைய அறிவுரை சொல்லுவாங்க. 46வது வருஷத்தில் காலெடுத்து வைக்கும்போது 4243வது நபர் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தினுடைய ஆதிக்கத்தை அழித்து நாடு திரும்பும்போது 22484வது நபர் 1811-1946 பிரிட்டிஷ்காரன் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சு இன்ட்ராகேஷன் பாஸ்போர்ட் வித் சர்டிஃபிகேட் அவருடைய தலையெழுத்து அகில உலகத்திலையும் இருக்குன்ற ஒரு பேப்பரை கொடுத்துட்டான். இது இல்லாமல் வந்துக்கிட்டு அவங்க என்ன செய்திருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா மலேயாவில் யூனியன் நமக்கு வந்துக்கிட்டு நம்ம நாட்டில் ஃபஸ்ட்டு உருவானது வந்து உலகத்துக்கு உருவானது யூனியன் யூனியன் தான் முதல்ல உருவானது. அதை வந்து உருவாக்குனவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் எல்லாம் நம்ம இதுன்னு சொல்லுவாங்களே
செட்டி நாடு காரக்குடி இந்த செட்டி நாட்டுக்காரவங்கன்றது அப்போது மைக்ரேஷன் ஆகிருக்கிறாங்க மலையாவில். தமிழ் குடிமக்கள் தான் மலையாவிலேயே. சிங்கப்பூர் இன்றைக்கி நமக்கு வந்து இப்போது கராச்சி ஒரு ஸ்டேட்டு, சிலோன் ஒரு ஸ்டேட்டு, பெங்கால் ஒரு ஸ்டேட்டு, சிலோன் இது மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்டாக இருக்கும்போது சிங்கப்பூர் வந்துக்கிட்டு நமக்கு வந்து ஒரு மாகாணம்தான், இந்தியாவினுடைய மாகாணம். இன்றைக்கி சிங்கையை வந்து எதுக்காக இப்போ கொடுத்தாங்க லீக்வான்யூக்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்காக சைனாக்காரவங்க வந்து பாடுபட்டவங்க, ரஷ்யா பாடுபட்டது, ஜப்பான் பாடுபட்டது, இதனுடைய இதை வச்சுக்கிட்டு தாயும்பிள்ளையுமா இருந்தாச்சு அன்றைக்கி சிங்கப்பூரில். அதனால் வந்து சிங்கப்பூரை வந்து அவங்களுக்கு நமக்கு உதவி செய்தாங்களே அப்படின்ற ஒரு இதுக்காக வந்து அவங்களே ஆண்டுக்கிட்டு இருக்கட்டும். ஆனால் அந்த சகோதரத்துவம், சமத்துவம் வந்து எல்லாம் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாடுபட்டதுன்றதுனால் இன்றைக்கி வந்துக்கிட்டு லீக்வான்யூ வந்துக்கிட்டு எங்கள் ஃபாதருக்கு ரொம்ப டியரஸ்ட், மோஸ்ட் டியரஸ்ட், ரொம்ப அனுபவப்பட்டவர். அவங்க வயசில் உள்ள காலத்தில் கோசிஜின், ரஷ்யா கோசிஜின், சூயன் இவங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்போது சைனா ரஷ்யா பிரதமர் அதிபர் இவங்கள்லாம் வந்துக்கிட்டு அப்பாவுனுடைய அங்கீகாரம் நமக்கு வந்துக்கிட்டு அங்கீகாரம் வாங்கும்போது இவங்களை கேட்டு கன்சல்ட் பண்ணும்போது நேரு நம்ம அமரர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து அன்னைக்கு வந்து நம்ம அதை இதில் வந்துக்கிட்டு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். எங்கள் அப்பா சொல்கிறாங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க படிச்சுக்கிட்டு இருந்த நேரம் சுவிட்சர்லாண்டில் பாரட்டில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இங்கே சுதந்திரத்துக்காக இப்படி ஆகிக்கிட்டு இருக்கு இப்படிலாம் சொல்லும்பொழுது இந்த நாலு பேரை வச்சு தான் அங்கீகாரம் வாங்கினதே நேரு. நேரு வந்து அப்போ நம்ம காங்கிரஸ் பார்ட்டிக்கு தலைவர், அதே சமயத்தில் இந்திய தேசிய இராணுவத்தினுடைய சேர்மன். அப்படி இருக்கும்போது நேரை வச்சு தான் அப்படி இருக்கும்போது அப்பா வந்துக்கிட்டு 46 வரையிலும் இருந்து அரெஸ்டாகி, அரெஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாரையும் இந்தியாவுக்கு அனுப்பிட்டு அவங்க வந்து 46 வந்து வீடு சேர்ந்தாங்க. அதாவது சேரும்போது 4243வது நபர், இந்தியாவுக்கு திருப்பி வரும்போது 22484வது நபராக திரும்பி வரார். திரும்பி வந்துட்டதுக்கு பிறகு வீட்டில் இருக்காங்க. 1946 வந்து 47 வந்ததோடு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் கேண்டிடேட்டில் வந்துக்கிட்டு நம்ம இதில் சென்ட்ரல் எக்ஸஸ் ஆஃப் கஸ்டம்ஸ், இந்திய மத்திய அரசு சுங்கத்துறையில் வந்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பிரான்ச் நம்பர் 259 வந்து 1947 5வது மாதம் 23ஆம் தேதி கடலூர் வட்டத்தில் உள்ள சுங்கத்துறையில் பணியில் சேர்றார். கஸ்டம்ஸில், சி கஸ்டம்ஸில் சேர்ந்து கடலூர் வட்டத்திலே நிறைய இடங்களில் வந்து பணி செய்து வந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு கொஞ்ச காலம் கழித்ததுக்கு பிறகு பாண்டிச்சேரி புதுவை மாநிலத்தில் வந்து சேர்றாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி வராங்க. புதுவை மாநிலத்தில் வந்து சேரும்பொழுது நான் அங்கே வந்து எனக்கு பிறந்த இடம் புதுவை, புதுச்சேரி இப்போ பாண்டிச்சேரின்னு சொல்கிறோம்னா அது புதுச்சேரியில் நான் பிறந்தவன். 1954 55 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் வந்து பாண்டிச்சேரியில் எங்கள் அப்பா கஸ்டம்ஸில் இருக்கும்போது அங்கே நான் பிறந்தவன், கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு. அப்போது வந்துக்கிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் எனக்கு 1 வயசு, அதாவது 16 மாதமோ 18 மாதமோ சொல்லியிருக்காங்க. நம்ம நேரு வந்து மறுபடியும் வந்து இது பாண்டிச்சேரி விஜயம் செய்கிறாங்க. நம்ம பாரத முதல் பாரத பிரதமர் வந்துக்கிட்டு பாண்டிச்சேரி விஜயம் செய்யும்பொழுது என்னன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 4/10/1955 விஜயம் செய்கிறாங்க. அப்போது எங்கள் அப்பா என்னை வந்துக்கிட்டு குழந்தை ரொம்ப சூட்டிக்காக இருப்பேன், ரொம்ப பிடிவாதம் பண்ணுவேன், சண்டிதானம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு இதாக இருப்பாங்க எல்லாருமே. கொஞ்சம் எங்கள் அம்மா வந்துக்கிட்டு இவன் சண்டி பண்ணுவான், அடிப்பான், இப்போ கத்துவான், போவான் அப்படின்னு சொல்லிட்டு, இவனை தூக்கிட்டு போகிறீங்களா, எப்படி தூக்கிட்டு போய் அவர்கிட்ட மால் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணியிருக்கிறாங்க. அவர் அதுக்கெல்லாம் கேட்காம, ஏன்னா எங்கள் அப்பா வந்துக்கிட்டு எங்கே கிளம்புனாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சண்டித்தனம் பண்ணுவேன்னு சொல்லுவார். இன்றைக்கும் சாவர காலம் வரலையும் அதான் சொல்லுவார். எல்லாருக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தோம்னா இவனுக்கு ரெண்டு கையில் வாங்கி கொடுத்தா தான் இவன் வந்து சும்மா இருப்பான், இல்லாட்டினா
பெரிய ரகலை பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், காலையிலே கிளம்பிட்டார். வராங்க நேரு, நேரு நம்ம மூன்றாவது பிரதம மந்திரியாக இந்த இந்திரா காந்தி அம்மையாரும் ரெண்டு பேரும் வராங்க ஓப்பன் ஜீப்பில். அப்போது வந்துக்கிட்டு சும்மா சாதாரண மாலை தானே, ஏன்னா இவங்க ஐஎன்ஏக்காரவங்க, அவருக்கும் தெரியும் ஐஎன்ஏ சேர்மன் அவர். பார்க்கும்போது வந்ததோடு அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாண்டிச்சேரி ஸ்டேட்டில் எஸ்பிஐயா வந்து பழனியப்பா இருக்காங்களாம், சிஎம் வந்து நம்ம வெங்கடாசுப்பரெட்டியார் இருக்காங்களாம். இவங்க வரும்போது பப்ளிக்கில் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுன்றது எனக்கு பேர் மறதியாக இருக்குது, காந்தி ரோடா நேரு ரோடா நேருஜி ரோடான்றது. வரும்போது வண்டியை நிறுத்தி இது பண்ணியிருக்கிறாங்க. வண்டியை நிறுத்தி பண்ணதோடு வண்டியை நிறுத்தி ஹேண்ட் க்ளோஸை கழட்டிட்டு மாலை போட்டு என்னை தூக்கிட்டு போய் குழந்த, அதான் 16 மாதம் 18 மாதமாக சொன்னாங்க, தூக்கிட்டு போய் மாலை போட்டு என் கையால் போகிறார். நேரு வாங்கிக்கிட்டு முத்தம் கொடுத்தார். முத்தம் கொடுத்துட்டு அப்போ சொன்னார், நம்ம இதில் இப்படிலாம் இருந்தது, இது என்னுடைய லட்டு, நம்ம ஐயனுடைய லட்டு, இதை நீங்கள் வந்து சீக்கிரம் அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டதோட அப்போ சொல்லிவிட்டு, நம்ம நாடு உங்கள் நாடு திருப்தியாக நல்ல விதமாக எல்லாம் நடக்கும் அப்படின்னும்போது வந்து பார்த்துட்டு சொல்லும்போது சொல்லிட்டு போயிட்டாச்சு. அதனுடைய பிறகு வந்து என்ன செய்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, 56 57 அதுக்கு பிறகு வந்துக்கிட்டு இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி வந்துக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, காரைக்கால் போகிறாங்க. காரைக்காலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது, காரைக்கால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க. அங்கே போயிட்டு இருந்து ஒரு சில காலங்கள் வந்து இருக்கிறாங்க. இருந்ததோடு வந்துக்கிட்டு சர்வீஸ் இவ்வளோ இருக்குது, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் போட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ப்ரொமோஷன் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு, உனக்கு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னும்போது, அப்போ நம்ம என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தவங்க. இன்றைக்கி வந்துக்கிட்டு இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நம்ம ரொம்ப பாப்புலரானதுன்றது ஒரு காலத்தில் வாழ்றல அப்படின்றது, இந்த யூனிவர்சிட்டி இன்றைக்கி எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. என்ன பெற்று தகப்பனார் இங்கே வந்து படிச்சுருக்காங்க அப்படின்ட்டு இங்கே படிச்சுட்டு திருச்சி ஜமால் முகமது காலேஜில் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் எழுதினவங்க 1958. இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ரெக்கார்ட் நம்பர் 929. அப்போது சிவசுப்ரமணியரில் சிவசங்கர முதலியாரே வந்துட்டு இதாக இருந்திருக்கிறாரு, ஜெனரல் செக்ரட்டரி அந்த காலேஜுக்கு. அப்போது பார்த்துட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு காரைக்காலில் வேலையில் இருக்கும்பொழுது ப்ரொமோஷன் கேட்டிருக்காங்க. ப்ரொமோஷனுக்கு வந்துக்கிட்டு சரியான இது கிடைக்கல, சரி அப்படின்னும்போது இடம் மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் அது கொடுங்க வேறு ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இது பண்ணல, உடம்பு சரியில்லை, இந்த இதை கொண்டுக்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ட்ரான்ஸ்ஃபரும் வரல ப்ரொமோஷனும் வரல, சரி அப்படின்ட்டு அப்படியே இருந்துட்டு லீவ் போட்டாங்க. லீவ் போட்டு முடிச்சுட்டதோடு என்ன பண்ணியாச்சு, லீவ் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. லீவுக்கு போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு தவிர டிபார்ட்மெண்ட்டில் யாரும் கூப்பிடல போடுறதுக்கு, இவரும் வந்துக்கிட்டு லீவ் அப்ளை பண்ணிகிட்டே இருந்துட்டாச்சு. லீவ் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கவங்க காலங்கள் கடந்தன. காலம் கடந்துட்டு போயிடுச்சுன்னும்போது என்ன பண்ணுவாங்க, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் வந்து என்னோட சேர்ந்து 4 பேர், ஆனால் பெண்ணு யாரும் சகோதரிகள் கிடையாது, எல்லாமே ஆண் வாரிசு தான். 5 பேர் பெற்றாரு, 5 பேரில் வந்து நான் 4வது ஆள். என்னுடைய சகோதரர்கள் வந்து இப்போது யாருமே கிடையாது, எல்லாமே இறந்து போயிட்டாச்சு. அம்மாவும் இறந்து போயிட்டாச்சு. அம்மாவனுடைய பெருமையை வந்துக்கிட்டு இப்போ நான் இருக்கும்போது காரைக்கால் பாண்டிச்சேரி கஸ்டம்ஸில் எங்கெல்லாம் இருக்கும்போது எங்கள் தகப்பனார் இருக்கும்போது சீரும் சிறப்புமாக நல்லபடியாக நான் பிறந்த நேரம் வந்து எனக்கு எங்கள் அப்பா தான் சொல்வார், இவன் கொடுக்கவும் வந்தவன் அழிக்கவும் வந்தவன் அப்படி கிருஷ்ண ஜெயந்தியில் பிறந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிற வரையிலும் அதை சொல்லி சொல்லி ரொம்ப எனக்கு வந்துக்கிட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் சண்டி தானே அந்த இது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அது பெற்றவங்களோட ஒரு இது ரொம்ப இது பண்ணுவாங்கன்னு வைங்களேன். சாவு காலம் வரையிலும் அதைத்தான் சொன்னார், யாருக்கு இது பண்ணாலும் இவனுக்கு ஒருத்தனுக்கு ஒன்று கொடுக்கணும்னா இவனுக்கு 3 கொடுத்தாந்தான் அடங்குவான் இந்த கழுதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுவாங்க. அப்படியே இருந்து காலம் ஓடிச்சு, காரைக்காலில் சரி இப்படின்ட்டு இல்லைன்ட்டு லீவ் அப்ளை பண்ணிவிட்டு உட்காந்தாச்சு. வந்து பூர்வீக இடமான சிங்காரத்தோப்பு கடலூரில் வந்து உட்காந்தாச்சு, கொட்டா போட்டுக்கிட்டு. இப்போ எப்படி இருந்தாங்களோ இருந்தது எல்லாத்தையும் போட்டு நம்ம குடியிருப்பு கஸ்டம்ஸ் குடியிருப்பில் போட்டு பூட்டிட்டு நிறைய தஸ்தாவேஜுகள், நிறைய இந்த ஃப்ரீடம் ஃபைட்டருக்காக இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக யார் யார் கூட இருந்தோம், யார் யார் கூட போனோம், நேதாஜி இருந்தார், நேதாஜி சட்ட சீர்திருத்த சட்ட புஸ்தகங்கள் இதை எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் பூட்டிட்டு காரைக்காலே பூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சரி வந்தால் உடனே ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கட்டேன் இல்லை ப்ரொமோஷன் கொடுக்கட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாமல் வீட்டில் வந்து இருந்தாச்சு. சிங்காரத்தோப்பு கடலூர் எங்கள் பூர்வீக இடத்துல
அப்போது வந்திருக்கும்போது காலம் கடந்து போயிட்டே இருக்குது. கடைசியில் என்ன செய்கிறது, குடும்பமும் வந்துக்கிட்டு இது மாதிரி வறுமை கோட்டுக்கு போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு, எங்கள் ஊரில் எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா, போர்ட்டு துறைமுகம், அதாவது நம்ம சவுத் இந்தியாவில் வந்துக்கிட்டு போர்ட்டு நோவோன்றது போர்ச்சுகல்காரன் காலத்தில் வந்து பெரிய போர்ட்டு ஹார்பருக்குள்ளே கப்பல் பிடிப்பான். கடலூரில் வந்து அவுட் போர்ட்டு தான், கடலில் தான் கப்பல் பிடிக்கும் அப்படின்ற காலகட்டத்தில், எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு 13-14 கப்பல் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரலையும் தெரியும் கிடக்கும். நைட்டில் பார்த்தா தேவேந்திர கோலு மாதிரி தான் இருக்கும்னு வச்சிங்களேன். அப்போது அந்த காலகட்டத்தில் குடும்பத்தினுடைய வறுமையை நினச்சி இவங்க இந்த டக் போட்டுக்கு போவாங்க. டக் போட்டுன்றது வந்து சரக்கு இறக்கிட்டு வர்றது, அதில் டால் கிளார்க்காக போவாங்க. ஒரு சில கப்பலில் வந்து மேலே ஏறி கேப்டன் இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, பழக்க வழக்கத்தில் சைனீஸ் பேசுவாங்க, ஜப்பனீஸ் பேசுவாங்க, மலாய் பேசுவாங்க. ஏன்னா சிங்கப்பூரில் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டவங்க, சுதந்திர போராட்டத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் கற்று தீர்ந்தவர். அப்போ ஜப்பான்காரங்க அப்போனா ஜப்பான்காரங்கிட்ட ஏறி போய் பேசிக்கிச்சுட்டு சோப்பு, இந்த இது சிகரெட் பாக்கெட்டு, சோப்பு, இப்போ டாலு, பால்டின்னு நிறைய பிஸ்கட் இதெல்லாம் கொடுப்பாங்க. அவங்களோட இதில் பேசும்போது கேட்பாங்க, எங்கே இருந்தீங்க, என்ன வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணும்போது, இதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்கும்போது வரும்போது எடுத்துக்கிட்டு வருவார். காலம் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. ஓடிக்கிட்டு இருக்கும்போது கஷ்ட சூழ்நிலைமையில் இதுக்கு இடையில் வந்து நாங்கள் அப்போல்லாம் எனக்கு நான் வந்து எனக்கு வயசு என்ன இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 வயசு இருக்கணும் வைங்க. 5 வயசு காலத்தில் எனக்கு 2 பேருக்கு மூத்தவங்க, அவங்கள வந்துக்கிட்டு எங்கள் பாட்டி அவங்க வீட்டில், அதாவது எங்கள் தாயாருன்னுடைய தாயார் எங்கள் பாட்டி வீட்டில், அவங்க செல்வீகத்தில் குறைஞ்சவங்க கிடையாது, அவங்க வீட்டில் எடுத்து வளர்த்துக்கிட்டு வராங்க. எங்கே நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறோம், செங்கார் தோப்பில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது காலங்கள் மாறுது, குடும்பத்தின் வறுமை கோடு வந்து அதிகமாகுது. அப்போது வந்துக்கிட்டு பார்த்ததோடு என்ன பண்ணுறாங்க, எங்கள் அம்மா திடீர்னு எங்களையும் கூட்டிகிட்டு போய், சரி கஷ்டமாக இருக்குது, நான் வந்துக்கிட்டு அங்கே உட்கார வச்சு படிக்க வைக்கிறேன், அங்கே வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு எங்கள் அப்பா என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட நம்ம இந்திய தேசிய இராணுவத்தில் இருந்தவர் மாவட்ட ஆட்சித்தலைவராக வராரு கடலூருக்கு. கடலூரில் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கார். சரி, இவர்கிட்ட போய் எதுக்கும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு 1962 அது மாதிரி போய் நேராக கேட்டு, ஏதாவது ஒரு வீட்டுக்கு சூழ்நிலைமை இப்படி இருக்குது, ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போட்டு கொடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. போய் சொல்லி கேட்டு கேட்கும்போது அவர், என்ன சுப்பிரமணியம் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, என்னுடைய கஷ்ட சூழ்நிலைமை சொல்ல வேண்டியதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு ஏன்னா முடிவு எடுக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் கலெக்டர்கிட்ட நேராக பார்த்து பேசிட்டு இது பண்ணதோடு, சரி இந்த நேரத்தில் இப்படி கேட்குறீங்களேன்ட்டு எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய தயார், ஓகே எந்த வேலை கொடுத்தாலும் நான் பேசுகிறதுக்கு இப்போ செய்கிறதுக்கு தயார்ன்னதோடு, எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கார்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. எம்ப்ளாய்மெண்ட்டில் போய் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கார்டை வாங்கிட்டு வரும்போது போஸ்டிங் போட்டு கொடுக்குறாங்க வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு போஸ்டிங்கை போட்டு கொடுத்துட்டு வந்ததோடு, சரி எப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, உனக்கு இந்த மறு வேலை தேடி கொடுக்குற வேலையும் இந்த வேலையிலேருந்து பார்க்குறதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் எல்லாத்துக்கும் கரெக்ட் பண்ணிவிட்டு, நான் எதுக்குமே சம்மதங்க, எனக்கு குடும்ப நிலைமை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போடுறாரு. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு கொடுக்குறாரு 15 ரூபா சம்பளத்துக்கு. விழுப்புரத்தில் போய் ஜாயின் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து விழுப்புரத்தில் போய் ஜாயின் பண்ணுறாரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில். அப்புறம் கேர்ள்ஸ் ஹை விழுப்புரத்துலேயே வந்து 2-3 வருஷம் சர்வீஸு, 2-3 வருஷம் சர்வீஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த முடிச்சு திட்டத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 15 ரூபா சம்பளத்தை குடும்பத்தை வச்சு பராமரிக்க முடியலன்றது. வீட்டில் கஷ்டம்னா எல்லாருக்கும் வர வேண்டியது, வரக்கூடியது தானே, வர்ற காலத்தில் கஷ்டம் வரும் போகணும். ஆனால் எங்கள் அம்மா எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அம்மா வந்துக்கிட்டு செல்வீகமாக பிறந்தவங்க, செல்வாக்காக வளர்ந்தவங்க. எங்கள் தாத்தா, அதாவது அவங்க அப்பாவுக்கு ஒரே பிள்ளை. ஒரே பிள்ளைனா உங்களுக்கெல்லாம் தெரியல, நம்ம மால்மியம் ஒரு கப்பலில் மால்மி ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் எஸ்எஸ் ரஜூலாவில் வந்து மால்மியம் போனவர். அந்த இதில் வந்துக்கிட்டு ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரும் சிறப்புமாக ஒரு இதுக்கு சொல்லி பார்க்க போனால் தங்கத்தாலே ஜோடிச்சார்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்துக்கிட்டு பேரும் புகழும் இருந்தவங்க தான். எங்கள் அப்பா தாத்தா வகைராவில் வந்துக்கிட்டு நம்ம பிரிட்டிஷ்காரன் ரூலில் வந்து எல்லாமே கவர்மெண்ட் சர்வெண்ட் தான். எங்கள் தாத்தா வந்துக்கிட்டு இந்தியன் ஆர்மியில் இருந்தவங்க, அதை வழி போகிறக்காரம் தான். எங்கள் அப்பா வந்துக்கிட்டு இந்தியன் நேஷனல் ஆர்மியில் வந்தவங்க. திருப்பி என்னையும் வந்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூலில் வேலை செஞ்சு பார்த்துட்டதுக்கு பிறகு
நான் இப்படியே இருந்துக்கிட்டு ஒரு ஒரு ஊராக போய் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்தேன். இடையில பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு வீட்டுக்கு போய் நான் கொஞ்சம் செலவுக்கு பணம் அரிசி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன்னு வந்து கிளம்பிட்டாச்சு. கிளம்பி போயிட்டு பார்த்தாங்க, பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்ததோடு பார்த்தாங்க, சரி டைம் ஆகி போச்சு வரல, முடிஞ்சது, கஷ்டம் தலைக்கு மேலே போச்சு, முடிஞ்ச இது பண்ணினதோடு என்ன பண்ணியாச்சுன்னு கேட்டிங்கன்னா இவருக்கும் முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள். கஷ்டப்பட்டதுக்கு பிறகு எல்லா இடத்துங்களுக்கும் போயிட்டு வந்து கடைசியாக எனக்கு வந்துக்கிட்டு ஒரு வேலை வாங்கி கொடுக்க அதுக்கும் போகிறார். நீயே மிலிட்ரி குடும்ப பாரம்பரியம் அப்படியே வரணுன்ட்டு மிலிட்ரிக்கு எழுதி அனுப்புகிறார், இப்படியே போடுறாங்க, வராங்க. வந்து இது பண்ணதோடு இந்திரா காந்தி நம்ம பிரதம மந்திரி இருக்கும்போது அவங்க மூலியத்தில் பெங்களூர் ரெக்ரூட்டிங் போயிட்டு அங்கேருந்து வருது. இதே தேனாம்பேட்டையில் 23வது டிசம்பர் மாதம் வந்து மேஜர் சிங்குன்றவர் இது நடத்துகிறார், இன்டர்வியூ வைக்கிறார். மெடிக்கல் அன்ஃபிட் ஆகிட்டேன், மெடிக்கல் அன்ஃபிட் ஆகிட்டதுக்கும் ஒன்றும் சொல்லலை, இருந்தான் கஷ்டப்பட்டேன். கடைசி வரையிலே வந்துக்கிட்டு என்னுடைய தகப்பனார் எனக்கு, தாயும் அவர் தான் தந்தையும் அவர் தான் இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வருத்தப்படல, நான் இருக்கிறேன்டான்னு சொல்லிவிட்டு ரொம்ப எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப காவந்து பண்ணி இது பண்ணி இது பண்ணார். அதெல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு வந்துக்கிட்டு முடிஞ்சு போச்சு. எனக்கு வந்து பேசணுன்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா டைம் நிறைய ஆகும், ஆனால் அதை பேசுகிறதுக்கு இந்த இதே எனக்கு ரொம்ப அதிகமாக பேச முடியலன்றதுக்கு ரொம்ப மனசுக்கு இதாக இருக்குது. இருந்தாலும் குறுகிய காலமாக இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பு அளித்த நமது பொதிகை தொலைக்காட்சி நிலையத்துக்கும், இதை ரசித்து பார்த்து ரசித்து தொலைக்காட்சியில் ரசித்து கொண்டிருக்கும் எமது அனைத்து பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மீண்டும் எனது மனம் முகந்து நெகிழ்ந்த அன்பு கலந்த வணக்கத்தையும் ஜெய்ஹிந்தையும் சொல்லி இந்த இதை முடிச்சுக்கிறேன் நான். நல்ல இது ஒரு வந்தே மாதரம், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த்.